ஒரு மணி நேரத்துல கோயில் அப்பு சார் அந்த பேருக்கு காட்டுறாரு பாருங்க ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல வந்து கறி பாத்தீங்க அந்த கறியா சார் ஒரு மணி நேரத்துல வந்து கறி ஒரு நிமிஷம் இருங்க கிடையாது ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்துட்டு இந்த வீடியோ கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மீனவ கிராமமான புதுக்குப்பம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஎஸ்எல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது. இந்த பவர் பிளான்ட்லேருந்து இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான அந்த கரும் புகைகளை வந்து வெளியேற்றிட்டுருக்கிறாங்க. இந்த வெளியேற்றப்பட்ட புகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்பு பகுதி மொத்தம் கருமையான ஒரு நிறத்தில் பூடராக படிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எடுக்கிற அந்த நிலத்தடி நீர்னால் உள்ளே இருக்கிற இந்த குடிநீரெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மாசுபட்டுருக்குது. அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் இதில் நான் போட்டிருக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், இங்கே மக்கள் மூணு நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கமோ இல்லை இந்த தனியார் கம்பெனியான இந்த பவர் பிளான்ட்டோ எந்தவித ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அமைதியான இந்த போராட்டத்தை வந்துட்டு தடுக்கிற மாதிரி வேணாம்னா இன்றைக்கி போலீஸ்காரங்க வந்து நின்றுவாங்க. சரியா? அப்போது இந்த போராட்டம் வெற்றி பெறதுக்காக உங்களுடைய ஆதரவு இங்கே கொடுங்க. ஏன்னா பாதிக்கப்படுற மக்களுக்கு இந்த கரும்புகையினால் அவங்க குடிக்கிற தண்ணியிலலாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த குறுகிய காலத்திலேயே ஆஸ்துமா, அலர்ஜி இது போன்ற நிறையா நோய் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான ஆதாரமும் இருக்குது. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பேர் அட்மிட்டும் ஆகியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். மக்கள் இதை பற்றின விழிப்புணர்வும் ஏற்படுத்துங்க. அக்கம் பக்கம் இருக்கிற கிராமத்தில் எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருந்துகிட்டு இருக்குது. பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள்.